ஸோ இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லீவு. ஸோ ஹனி வந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே. ஸோ நிறையா பெட்டிகளை வந்து தேன் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக தேன் இருக்கா? அதான் அன்றைக்கி பார்த்துருந்தேன்ல, தேனில் ஃபுல் ஆகிடுச்சு. எடு பூச்சி ஊதி விட்டு சாப்பிட்டு வர, நல்லா இருக்கானு. கோம் இதெல்லாம் மூட்டை எடுத்துக்கலாம். ஊதுரகசுவா தேன் எடுத்துலாம் ஒருத்தர் கேட்டார், நினைச்சுக்கிட்டே மறந்து போயிட்டேன். வர வழிதான் ஒரு வீடியோ இருக்கு, 2 கிலோ கொடுக்கணும். 2 கிலோ எடுத்து உங்களுக்கு தேன் வேணும்னா, சாரி தேனி பெட்டி வேணும்னா, எங்களை செந்தமிழ் தேன் பண்ணி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேனி பெட்டி வேணாலும் நம்ம சப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு டீலராகவோ நீங்கள், அதாவது நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணணும், நாங்கள் பெட்டியெலாம் வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ தேன் வந்து சப்ளை பண்ண மாட்டோம். ஸோ தேனி பெட்டி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இது இப்படி தாங்க தேன் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எக்ஸாக்டில் போட்டு சுத்தமாக உள்ள இருக்கிற தேன்லாம் எப்படி வெளியே வந்துடும். ஸோ திரும்ப இதை வந்து நம்ம தேன் குட்டையில் வச்சோம்னா திரும்ப வித்தின் மந்த்தில் வந்து நமக்கு தேன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கிடைச்சிடும். எக்ஸ்ட்ராக்டர் பாருங்க, அது அங்கே இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராக்டர் தான் ஸ்லைஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து எடுத்து. ஸோ தேனி பெட்டி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்மளோட யூடியூப் பேஜஸில் வந்து, ஆமாம், நிறைய இருக்குது. இது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதத்துக்கு வல்ல முடிஞ்சு, அதாவது பூவை பொறுத்து முடிஞ்சு அந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி நெய்யா அப்படி கெட்டியாக வருது. இது வந்து சல சல சலன்னு சொல்லி இருக்குது இந்த தேன். போதும், அதனால்தான். ஸோ இப்படி தாங்க தேனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம உடைக்காமல் இந்த கூட்டை வந்து நசுக்காமல் நம்ம இப்படி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா வித்தின் மந்த்தில் நமக்கு தேன் வந்து வச்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ திரும்ப இந்த தேன் கூட்டில் இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து தேன் கிடச்சிரும். ஸோ அதே தேன் கூட்டை நீங்கள் புழிஞ்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த தேன் திரும்ப வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கூடு கட்டி வைக்கிறதுக்கு 3 மந்த்ஸ் கூட டைம் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஹனிபீஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, அதேமாதிரி காலனிஸ் நல்லா க்ரோத் இருக்குதுன்னா நமக்கு டக்குன்னு கிடைக்கும், இல்லைனா வந்து லேட் ஆகும். இது சூப்பராக இருக்கு, ஸ்லைஸ் பண்ணலாம். ஆஹாஹா பிச்சு பிடிக்கல சுத்ததே. அப்படியே எடுத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு பற்றி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஃப்ரீ பீ கீப்பிங் பண்ணுறேன். அப்படி சுத்தி அப்படி சுற்றி அதில் இல்லை முடிஞ்சு வரலையோ போது விடு. ஓகே எடுத்துக்கலாம். இல்லை விடு, இன்னொரு நாள் ஆகட்டும். இல்லை எடுத்துக்கலாம் 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 எல்லாமே எடுத்துக்கலாம். வேகமாக உதறணும். ஒரே உதர அப்படி ஒரே உதரல் உள்ளூர் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ பீ கீப்பிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். பாக்ஸஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணும்னா உங்களுடைய ஃபார்மில் வந்து தேன் வந்து கிடைக்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ ரெண்டு பாக்ஸோ உங்களுடைய ஃபார்ம் லேண்டை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா தேனை வந்து நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை போய் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் எப்படி தேன் எடுக்கிறோம், நம்ம என்னென்ன பராமரிப்புலாம் பண்ணுறோங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை
ஸோ தேனிக்கில் வந்து எல்லா விஷயமே இங்கே சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், ஒரு ரெண்டு தடவை தான் கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஸோ நான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து மாஸ்க் இல்லாமலாம் தேனி பெட்டிகிட்டே கிட்ட வரமாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலையுமே வருவோம், அதுதான் அனுபவம் தான் எல்லாமே. இதில் பீஸ் இருக்கா? பீஸ் இருக்கு, தேனி இல்லை. தேனி இல்லையா? சரி, வச்சு கட்டி. அதில் இதில் எம்டி பாக்ஸ் ஓடிடுச்சு. ஓடு காடிங்க, அந்த பட்டியில் இருக்குமா? இதில் தேன் இருக்கும். இதில் தேன் இருக்கும் கண்டிப்பாக, நீ பார்த்தேன்.